आ कमिंग सिद्धू शिवानी என்னமா இதெல்லாம் சித்துக்கு விரல்ல காயம் ஆயிடுச்சுல ஆண்டி அதா சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாரு அத நான் ஹெல்ப் பண்றேன் நீ சாப்பிடு சிவானி அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன் பரவாயில்லை ஆண்டி நான் ஊட்டி விடுறேன் சொன்னா கேளு சிவானி பாரு சித்து ஒரு மாதிரி கூச்சப்படுறான் நீ சாப்பிடு சித்துவுக்கு நான் ஊட்டி விடுறேன் என்னமா தூங்காம இங்க வந்து தனியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சிறுத்த குழப்பமா என்னமா குழப்பம் என்னன்னு தெரியல அந்த சிவானி நம்ம சித்து கிட்ட அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கறா இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு என்னமா பயம் ஒருவேளை சிவானி இந்த மாதிரிலாம் இம்ப்ரஸ் பண்ணி சித்துவ தெண்டல் கிட்ட இருந்து பிரிச்சு கொத்திட்டு போய்டுவாளோனு யோசிக்கிறீங்களா அப்படி சொல்ல வரல ஆனா அவ சித்து கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா தென்றல் சித்துவோட காதலுக்கு இந்த சிவானியே பெரிய எதிரி ஆயிடுவளோன்னு ரொம்ப பயமா இருக்கு நீங்க வேறம்மா சிவானி நடந்துக்கிறத பார்த்து தென்றல் தான் தேவையில்லாம குழப்பிக்கறானா நீங்களுமா சிவானி மும்பையில வளர்ந்த பொண்ணுமா அங்கலாம் பசங்க கிட்ட இப்படி தான் ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க அத போய் நீங்க நம்ம ஊர் மெண்டாலிட்டியோட பார்த்து குழம்பிக்காதீங்கம்மா அம்மா சித்துவுக்கும் தெண்டலுக்கும் வந்திருக்கிற லவ் சாதாரண லவ்வா என்ன எத்தனை வருஷம் லவ்மா பயங்கரமான ஃபவுண்டேஷன் போட்டு வளர்ந்த லவ்மா அந்த லவ்வெல்லாம் யாராலையும் உடைக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம போய் படுங்க நிலா இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவ் தானே ஆமா அப்புறம் என்ன எங்கயோ கிளம்பிட்டு இருக்க என் ஃப்ரெண்ட பாக்க நிலா வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லம்மா நான் இப்ப என் ஃப்ரெண்ட பாக்க போறேன் ஏய் ஃப்ரெண்ட எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் இப்போ என் கூட கோயிலுக்கு வா நான் என் ஃப்ரெண்ட கிட்ட செமஸ்டர் விஷயமா ஒரு டவுட் கேட்கணும் நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வா நான் மட்டும் எப்படி போக முடியும் நீ தொணைக்கு வாடி நீ என்ன சின்ன பாப்பாவா தொணைக்குல ஆள் கூப்பிட்டுகிட்டு இருக்க அம்மா அவதா ஃப்ரெண்ட் பாக்க போறேன்னு சொல்றல்ல உனக்கு தொணைக்கு ஆள் வேணும்னா நான் கூட வரேன் நீ என் கூட வரவேனா நான் அவளையே கூட்டிட்டு போய்க்கறேன் வாடி வா அம்மா ஏன் நிலாவை கம்பல் பண்ணி கோவில் கூட்டிட்டு போறாங்க ஒருவேளை நைட் நிலா என்ன கனவு கண்டான்னு விசாரிக்கிறதுக்காகவோ சாமி கும்பிட்டாச்சுல நீ வீட்டுக்கு போன என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வர வா வா சொல்ல மா சாமி கும்பிட தான கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த அத கும்பிட்டாச்சுல அப்புறம் என்ன நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அது என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ என்கிட்ட எந்த விஷயத்த மறைக்கிற நான் என்னமோ உன்கிட்ட மறைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லன்னா ராத்திரி எதுக்காக மொட்டை மாடியில தனியா நின்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் தூக்கத்துல வேணாம் பாட்டி வேணாம் பாட்டின்னு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிட்ட அதுதான் நைட்டு அந்த ராத்திரியே தான் சொல்லிட்டிய பாம்பை பார்த்து பயந்துட்டேன் அது என்னை துரத்தின்னு வர மாதிரி இருந்துச்சு அதான் பயந்து அலறி அடிச்சுட்டு எழுந்தேன்னு அந்த கதையெல்லாம் மறுபடியும் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத உண்மையா உனக்கும் ஆண்டாளமக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நில நான் உன்ன பெத்தவடி என்கிட்ட நீ எதையுமே போய் சொல்லி மறைக்க முடியாது சொல்லு என்ன பிரச்சனை எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடி உனக்கும் ஆண்டாளமக்கும் என்ன பிரச்சனை அம்மா எதுமே இல்லம்மா Dum 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 d
உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. கோயில வச்சு பெத்தவ மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு நம்புறேன். அப்படி பொய் சத்தியம் பண்ண உன் அம்மா உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்ட சத்தியம் பண்ண. ஏண்டி தயங்குற? உனக்கும் ஆண்டாளம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ சத்தியம் பண்ணு. அம்மா, ஏமா இப்படி படித்து எடுக்கிற? இப்ப நீ சத்தியம் பண்ணாதான் ஆண்டாளம்மாக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்புவேன். சரி, கையை விட, நான் உண்மைய சொல்றேன். சொல்லு, என்ன உண்மை? அது வந்து சொல்றி. அது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. ஆண்டாள் பாட்டிக்கு என் மேல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக நேத்து அவங்க என்ன கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆண்டாளம்மாவுக்கு ஓ மேல என்ன சந்தேகம்? இங்க பாரு, இந்த விஷயத்த பாட்டி யாருக்கிட்ட சொல்ல வேணான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நீ ரொம்ப கம்பல் பண்றதுனால உன்கிட்ட சொல்றேன். என்னடி என்னமோ பூடகமா பேசுற? அப்படி என்னடி ரகசியம்? கொஞ்சம் பதட்டப்படாம இரு, ரொம்ப சாதாரண விஷயம்தான். நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்ல. அது சாதாரணமா வில்லங்கமான்னு நான் சொல்றேன். அது நான் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறேன்ல, அதனால ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆகாஷா தானே என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆண்டாள் பாட்டியை மதிக்காம அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவனோன்னு அந்த பாட்டிக்கு என் மேல சந்தேகமா இருக்கு போல இருக்குமா. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலயும் நான் அந்த பாட்டிக்கு எதிரா திரும்பிடக் கூடாது. அப்படி நான் உங்களுக்கு எதிரா திரும்பிட்டா அடுத்த நிமிஷமே அவங்க என்ன ஆகாஷத்தான் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சிருவாங்களாம். அப்புறம் அந்த நேரத்துல நான் டிவோர்ஸ்க்கு மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சேஃப்டிக்காக இப்பவே ஒரு டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி அதுல என்ன கழுத்து போட சொல்லி கேட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னாங்களா? அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? சாதாரண கழுத்து தானே, அதான் நான் போட்டு கொடுத்துட்டேன். அம்மா, நீ ஏமா இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ இப்ப எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? என்னடி பதட்டப்படாதன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கும் கல்யாணமே நடக்காது. அதனாலதான் இப்போதைக்கு அவங்களை சமாளிக்கணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இதை கூட புரிஞ்சுக்காம என்ன போட்டு இந்த அடி அடிக்கிற? பாட்டி பாவி பாவி, நானே ஏற்கனவே ஒரு பெரிய பொய்ய சொல்லி அது எப்ப பிரச்சனை ஆகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற இப்படி இதுல நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடி. ஒன்னெல்லாம் இங்க எதை வச்சு எதை வச்சு இவன் எங்க வந்தா? இங்க நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டாலோ, இனிமே இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான். என்னமா ஆச்சு? ஏன் இவளை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்க? அப்போ இவ்வளவு நேரம் பேசினதை இவ கவனிக்கல. இப்பதான் வந்திருக்கா போல இருக்கு. நல்ல வேலை கடவுளே காப்பாத்தினிய. அம்மா, ஒண்ணுதான் கேக்குறேன், எதுக்காக இவளை கம்பல் பண்ணி கோவில் கூட்டிட்டு வந்த? இப்படி அடிக்கிறதுக்கு தானா? தனியா கூட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு இவ என்னமா அப்படி தப்பு பண்ணா? நிலா, நீ அத சொல்றீ, எதுக்கு அம்மா உன்னை அடிக்கிறாங்க? ஏய், நான் எதுக்கோ இவளை அடிச்சேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வாடி. அம்மா அம்மா, என்னமா
என்னது? ஒண்ணு புரியலையே. அம்மா! அண்ணா! ரெடி? அந்த அம்மா உன்ன விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவியா? அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட விஷயத்தை சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ அதுல தேவையில்லாம கையெழுத்து போட்டு கொடுத்த? எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த? சொல்லு. நான் தான் எதுக்காக கழுத்து போட்டு கொடுத்தேன்னு கோவில்லயே சொன்னேன்ல. என்ன எதுக்காக என்ன அடிக்கிற? வலிக்குது. எனக்கு வர கோவத்துக்கு நான் அப்படியே கழுத்து நெஞ்சு கொல்லணும். இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. அத புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து வந்திருக்க. ஏன் இப்படி பண்ண? அம்மா, அந்த கையெழுத்தால என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கீழ்ச்ச நீ கீழ்ச்ச. வாயாடி வாயாடி. உன்னால ஒரு அரை மணி நேரம் யாருக்கிட்டயாச்சும் வாய அடம் இருக்க முடியுமா? இந்த லட்சணத்துல நீ எந்த தைரியத்துல அடி அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க? அந்த வீட்டுல பாவம் மாதவி அம்மா வாயில்ல பூச்சிடி. அவங்களையே அந்த ஆண்டாளம்மா எத்தனை தடவை கோவப்படுத்தி எழுத்து பேச வச்சிருக்காங்க தெரியுமா? நீதான் பிறந்ததுல இருந்தே வாயாடியாச்ச. உனக்குதான் முடுக்கு முடுக்கு முடுக்குன்னா மூக்குக்கு மேல கோவம் வந்துருமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு நாள் கூட அந்த ஆண்டாள் அம்மாவை எதிர்த்து பேசாம இருந்துருவியா? கண்டிப்பா பேசுவேன். சாக்குன்னு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த விவாகரத்து பத்திரத்தை காமிச்சு உன்ன அவங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களேடி. அந்த நேரத்துல உனக்காக யாரடி வந்து வக்காலத்துக்கு நிப்பாங்க சொல்லுடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதுமா. அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்கிறேன். முதல்ல நான் கேக்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. நான் என்னடி உனக்கு பதில் சொல்லணும்? நீ இப்ப கோவில்ல வச்சு யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன்னு பதறனல்ல, அது என்ன பொய்? சொல்லுமா, அது என்ன பொய்? நீ ஏன் கையெழுத்து போட்டு கொடுத்த நான் உன்ன கேள்வி கேட்ட, அதுக்கு பதில் சொல்லாம என்ன நீ எதிர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் எனக்கும் ஆகாஷத்தானுக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஆண்டாள் பாட்டி சொன்னாங்க. அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேன். இந்த காரணத்தை நான் உன்கிட்ட கோவில்ல சொல்லிட்டேன். இப்போ நான் கேக்கிறதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நீ யாருக்கிட்ட என்ன பொய் சொன்ன? அந்த பொய்க்கும் என் வாழ்க்கைக்கும் என்னமா சம்பந்தம்? எதுக்காக நீ பொய் சொல்லிட்டேன்னு என்கிட்ட பதறன? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? அப்ப நீ என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்காத. இது என்ன சோதனை கடவுளே? என் மூத்த பொண்ணு தென்றலதான் அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்ப முடியாம போயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு நிலாவுக்காவது வசதியான வாழ்க்கை கிடைக்கட்டும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் நிலாவோட ஜாதகத்தை மாத்தி ஆண்டாளம்மாவே ஏமாத்திட்டேன். அந்த உண்மை ஆண்டாளம்மாவுக்கு எப்ப தெரிஞ்சாலும் நிலாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமே. நானே பதட்டத்துல இருக்கேன். அஷூ, இப்ப அது புரியாம கல்யாணத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே? என் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வராம நீதான் காப்பாத்தணும். என்ன கைவிட்டுறாத கடவுளே. என்ன சும்மா? என்னமா பிரச்சனை? இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்த, அங்க போய் சாமி கும்பிடாம நிலாவ போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருந்த, இப்ப வீட்டுக்கு வந்து இங்க சாமி கிட்ட இப்படி கண் கலங்கி வேண்டிக்கிட்டு இருக்க, என்னமா பிரச்சனை? அம்மா, உன்னதாமா கேக்குறேன், என்னமா பிரச்சனை? நைட்டு வேற நிலா தூக்கத்துல வேணா பாட்டி வேணா பாட்டின்னு அலறி எந்திரிக்கிறா,
காலையில விடிஞ்ச விடியாததுமா நீ அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கண்ணா பின்னான்னு அடிக்கிற. இப்ப சாமி கிட்ட வந்து கண் கலங்கி வேண்டிட்டு இருக்க. மா என்னம்மா பிரச்சனை? ஒருவேளை அந்த ஆண்டாள் பாட்டியால நிலாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? மா தயவு செஞ்சு அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா என்னன்னு சொல்லுமா. என்னம்மா பிரச்சனை? எனக்கு இந்த வீட்ல நீ மட்டும் தான் பிரச்சனை. அதா நீ எப்ப என் பேச்ச கேப்பன்னே கடவுள் கிட்ட கண் கலங்கி வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நிலாவுக்கு ஆண்டாள் பாட்டியால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அத அம்மா நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கறாங்க. ஆனா அது என்ன பிரச்சனையா இருக்கும்? ஹலோ அத்த. தென்றல், இன்னைக்கு வியாழக்கிழமை, நீயும் சித்துவும் துர்கையம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வேண்டிக்கணுமா? கிளம்பிட்டியா தென்றல்? ஹலோ தென்றல். அத்த சொல்லுங்க. இல்ல தென்றல், நீ கோயிலுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்ட. எந்த கோயிலுக்கு அத்த? என்ன தென்றல் இப்படி கேக்குற? அப்ப நான் இப்ப பேசுனத நீ கவனிக்கவே இல்லையா? ஐயோ சாரி அத்த, நான் வேற ஏதோ ஒண்ணுல இருந்துட்டேன். நீங்க சொல்லுங்க அத்த, எந்த கோயில்? இல்ல தென்றல், சித்துவோட ஜாதகத்துல வியாழ நோக்கம் பிரச்சனை இருக்குல்ல, அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவனும் நீயும் சேர்ந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வேண்டிக்கணும். அப்பதான் எந்த சிக்கலும் இல்லாம உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா அத்த, இன்னைக்கு வியாழக்கிழமை தானே? ஆமா தென்றல், அதனாலதான் நீ கோயிலுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்ட. சாரி அத்த, நான் மறந்தே போயிட்டேன். நான் இப்பவே கிளம்பிடுறேன் அத்த. சரி தென்றல், நீ நேரா கோயிலுக்கு வந்துடு, நான் சித்துவ அங்க அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க அத்த, நான் வரேன். தென்றல் சீக்கிரம் கிளம்பிப்போம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சித்து கிட்ட நிலாவோட பிரச்சனையை பத்தி பேசி பார்க்கலாம். சித்து, என்னமா? தென்றலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்டா, அவ நேரா கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டா. நீ போய் அவளை பாரு, சரியா? சரிமா. சரி கிளம்பு. சித்து, ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்களும் தென்றலும் கோயிலுக்கு போறீங்கல்ல, அதான் கேட்டேன். அதுவா? அது சித்துவோட ஜாதகப்படி அவனுக்கு வியாழ நோக்கம் இருக்கு. வியாழ நோக்கா? அப்படின்னா அத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆனா வியாழ நோக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துல நிறைய தடங்கள் வருமா? அதுக்கு பரிகாரமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நானும் தென்றலும் துர்கையம்மன் கோவிலுக்கு போய் விளக்கேத்தி அம்மனை வேண்டிக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆமா சிவானி, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து துர்கையம்மன் கோயிலுக்கு போறாங்க. ஓ அப்படியா? சரி சித்து, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு வரேன். சிவானி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. அதில் அவங்க ரெண்டு பேரும் பரிகார பூஜைக்காக கோயிலுக்கு போறாங்க, இதுல நீ எதுக்கு தேவையில்லாம? ஆண்டி, நான் மும்பைல இருக்கும் போது ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவரு ஏன் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கும் சித்து மாதிரியே கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. துர்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. இத்தனை நாளா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல, ஆனா எனக்கு இப்ப தோணுது. அதான் நானும் சித்து கூட சேர்ந்து கோவிலுக்கு போய் துர்கையம்மனுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நிஜமாவே உன் ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா சிவானி? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? சத்தியமா என் ஜாதகப்படி என் கல்யாணத்துல பிரச்சனை இருக்கா ஆண்டி? சித்து, என்னையும் உங்க கூட கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், நீங்க வேணா கோயிலுக்கு ஈவினிங் போயிட்டு வர்றீங்களா? எதுக்கு ஈவினிங் நான் மட்டும் தனியா போகணும்? இப்பவே உங்க கூட சேர்ந்து வரேனே. இல்லம்மா, அங்க தென்றலும் வரா, நீ அங்க போய் அவகிட்ட வழக்கம் போல ஏதாவது கலாட்டா பண்ணுவியோன்னு யோசிக்கிறான். கோவில்ல போய் நான் என்ன ஆண்டி கலாட்டா பண்ண போறேன்? அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சித்து வேணும்னா தென்றல் கூட தனியா பரிகாரம் பண்ணட்டும்,
நான் தனியா என் பரிகாரத்தை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்காது. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆண்டி. சித்து, கூட்டிட்டு போங்க சித்து. என்ன சித்து இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் பரிகாரம் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து நிறைய குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டு நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். நான் மட்டும் கல்யாணமே ஆகாம கடைசி வரைக்கும் இப்படி ஒண்டி கட்டையா அவ்வையார் மாதிரி தனியாவே இருக்கணும், அதானே உங்க ஆசை? ஆண்டி, என்னையும் கூட கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆண்டி.